ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி சிலபஸில் திருவி கல்யாண சுந்தரனார் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, இப்போ பார்க்க போகிறோம் திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார் பெற்றோர் விருத்தாசலனார் சின்னம்மையார். ஊர் துள்ளம், காஞ்சிபுரம் மாவட்டம். காலம் 6/8/1983 முதல் 17/9/1953 வரை. இவருடைய சிறப்பு பெயர் தமிழ் தென்றல். ஆசிரியர்கள் திரைவேலர், மயிலை, தனி காசல முதலியார். இவருடைய பணிகள் ஸ்பென்சர் தொழிலகத்தில் கணக்கர் 1906, சென்னையில் வெஸ்லியன் பணியில் 1909 முதல் 6 ஆண்டுகள் ஆசிரியர் பணி. இலக்கிய வாரிசுகள் கல்கி, டாக்டர் மு. வரதராசனார். இவருடைய தமிழ் பற்று எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் கலவாமல் பேசவும் எழுதவும் செய்தார். பிரயாணம் என்ற சொல்லுக்கு பதிலாக செலவு என்ற சொல்லை பயன்படுத்தினார். பிரயாணம் என்ற சொல்லுக்கு பதிலாக செலவு என்ற சொல்லை பயன்படுத்தினவர் யார் அப்படின்னா திருவிக்கே. பிற மொழி அறிவு. ஆங்கில மொழியில் புலமை பெற்றவர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை தமிழில் மொழிபெயர்த்தவர் இவர். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று கூறினார். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று சொன்னது யார் அப்படின்னா திருவிக்கே. ஆங்கில மொழியில் புலமை பெற்றவர். யாருக்கு? திருவிக்கேக்கு ஆங்கிலமும் தெரிஞ்சிருக்கு. காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது காந்தியடிகள் பேசாத மொழி பெயர்த்திருக்காரு யார் அப்படின்னா திருவிக்கே. இளைஞர்களுக்கு அறிவுரை. தமிழ்தாய் நேற்றோ இன்றோ பிறந்தவள் அல்லல், அவள் மிக தொன்மை உடையவள். தாய்கொலை புரிவதா தமிழர் வீரம். தமிழ் இறந்த பின் தமிழ் மட்டும் தமிழ் இறந்த பின் தமிழ் மண் மட்டும் இருந்த என்ன? மொழி இறந்தபடி நாடும் இறந்துபடும் என்றோ. தமிழுலகின் இழிந்த நிலையை ஓர்ந்து உங்கள் பொறுப்பை உணருங்கள். தமிழ் தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனத்தில் அமர்த்த சூழ் கொண்டு எழுங்கள். இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா திருவிக்க. பேச்சு பணி. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர். திருவிக்கே நடை என்ற ஒரு தனி நடையை நடைமுறைப்படுத்தும் அளவுக்கு பெரும் வெற்றி கண்டவர். இவருடைய எழுத்து பணி. உரைநடை எழுதுவது எனது தொழில் என்று கூறினார். உரைநடை எழுதுவது எனது தொழில் என்று கூறியவர் திருவிக்கே. இவரை மொழி நடை மாலை என தோப்போ மீனாட்சி சுந்தரனார் பாராட்டியுள்ளார். மொழி நடை மாலை என திருவிக்கவை யார் பாராட்டியிருக்கா அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவருடைய அரசியல் பணி. சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட இவர் இந்தியாவிலேயே முதன் முதலாக தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டார். அடுத்து இவருடைய பத்திரிகை பணி. தேசபக்தன் என்ற பத்திரிகையில் 2.5 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அதன் பின்னர் திராவிட, நவசக்தி போன்ற பத்திரிகைகளில் ஆசிரியராக இருந்து நாட்டு விடுதலைக்கு தொண்டாற்றினார். இவருடைய படைப்பு நூல்கள், அதில் உரைநடை நூல்கள் பற்றி பார்க்கலாம். யாழ்ப்பாணம் தந்த சிவஞான தீபம், நா கதிரைவேத் பிள்ளை சரித்திரம், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை, நாயன்மார் வரலாறு, முடியா காதலா சீர்திருத்தம்மா, உள்ளொளி, பெரிய புராணம் குறிப்புரையும் வசனமும், பட்டினத்து பிள்ளையார் திருப்பாச்சி, பட்டினத்து பிள்ளையார் திருப்பாடச்சிரட்டும் பத்திரிகிரியார் குளம்பலும் விருத்தியுரையும், காரைக்கால் அம்மையார் திருமுறை குறிப்புரை, திருக்குறள் விரிவுரை, தேசபக்தாமிர்தம், என் கடன் பணி செய்து கிடப்பதே, தமிழ்நாட்டு செல்வம், தமிழ் தென்றல் அல்லது தலைமை பொழிவு, சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து, தமிழ் சோலை, இந்தியாவும் விடுதலையும், தமிழ் கலை, சைவ சமய சாரம், நாயன்மார் தினம், தமிழ்நாடும் நம்மாழ்வரும், சைவத்தின் சமரசம், முருகன் அல்லது அழகு, கடவுட்காட்சியும் தாயுமானவரும், ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ் நூல்களில் பௌத்தம், சைவத்தறிவு, நினைப்பவர் மனம், இமயமலை அல்லது தியானம், சமர சன்மார்க்க போதமும் அறிவும், சமரச தீபம், சித்த மார்க்கம், பரம்பொருள் அல்லது வாழ்க்கை. இவருடைய செயல் நூல்கள் என்ன அப்படின்னா, இதுவரை பார்த்தது உரைடனை நூல்கள், இப்போ பார்க்க போகிறது செயல் நூல்கள். முருகன் அருள் வேட்டல், திருமால் அருள் வேட்டல், பொதுமை வேட்டல், கிறிஸ்துவின் அருள் வேட்டல், புதுமை வேட்டல், சிவன் அருள் வேட்டல், கிறிஸ்து மொழிக்குறள், இருளில் ஒளி, இருமையும் ஒருமையும், அருகன் அருகே அல்லது விடுதலை வழி, பொருளும் அருணும் அல்லது மார்க்சியமும் காந்தியமும், சித்தன் திருத்தல் அல்லது செத்து பிறத்தல், முதுமை உளறல், வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல், இன்ப வாழ்வு, இது எல்லாமே இவருடைய செய்யுள் நூல்கள். இவருடைய பயண நூல் அப்படின்னா இலங்கை செலவு. இவருடைய இறுதி நூல் என்னது அப்படின்னா, தமது 70வது வயதில் உடல் தளர்ந்து படுக்கையில் இருந்தபோதும் வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் என்ற நூலை மூவ உதவியுடன் வெளியிட்டார். தேசப்பிதா காந்திஜியை முதன் முதல் காந்தியடிகள் என்று குறிப்பிட்டவர் திருவி கல்யாண. காந்திஜியை காந்தியடிகள் என்று முதன் முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா திருவிக்கே. சிலப்பதிகாரத்தில் வரும்
காந்தியடிகளை படிக்கும்போது காந்தியடிகள் என குறிப்பிட வேண்டும் என தோன்றியதாக தமது நவசக்தி இதழில் எழுதியுள்ளார். அன்னபெசன்ட் அவர்களை அன்னை வசந்தை என்று திருவிக்க குறிப்பிட்டார். வல்லரசு என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் திருவிக்க. வல்லரசு என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னா திருவிக்க. சட்டசபையில் ஆங்கிலமே பேசப்பட்டு வந்த நிலையில் சேலத்தை சேர்ந்த பி.வி. நரசிம்மன் என்பவர் முதன் முதலில் தமிழில் பேசியதை எந்த இதழும் வெளியிடாத போது திருவிக்க தமது தேசபக்த நிலையை அச்சையே வெளியிட்டார். அடுத்து தமிழ் வாழ்வினர். மனம் முடித்த 6 ஆண்டுகளில் அவர் தம் மனைவியை இழந்தபோது அவரின் நண்பர் மனைவியை இழந்து தனிமையில் வாழ்வது கடினமாக இல்லையா என கேட்டார். அதற்கு திருவிக்க நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியிருக்கிறார். அடுத்து திருவிக்க அவர்களிடம் ஒரு முறை பூக்களில் சிறந்த பூ எதுவென கேட்டார். அதற்கு அவர் சற்றும் தயங்காமல் பருத்திப்பூ என கூறினார். ஏனெனில் மற்றவையெல்லாம் காய்த்து கனியாகிவிடும், ஆனால் பருத்திப்பூ மட்டுமே பூத்து காய்த்து வெடித்து பஞ்சாகி நூலாகி ஆடையாகி நம் மானம் காத்து நிற்கும் என்றார். தேங்க்யூ.